மரியாதைக்குரிய ரத்தன் டாட்டாவிடம் வானொலி தொகுப்பாளர் ஒரு தொலைபேசி பேட்டியில் கேட்டபோது, ஐயா, வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் கிடைத்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ரத்தன் டாட்டா அவர்கள் கூறியதாவது, நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நான்கு நிலைகளை கடந்து விட்டேன். இறுதியாக உண்மையான மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். முதல் கட்டம் செல்வத்தையும் வளங்களையும் குவிப்பதாகும். ஆனால் இந்த கட்டத்தில் நான் விரும்பிய மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை. பின்னர் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் பொருட்களை சேகரிக்கும் இரண்டாவது கட்டமும் வந்தது. ஆனால் இந்த விஷயத்தின் விளைவும் தற்காலிகமானது மற்றும் விலை மதிப்பற்ற பொருட்களின் பிரகாசம் நீண்ட காலம் நீடிக்காது என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு பெரிய திட்டத்தை பெறுவதற்கான மூன்றாவது கட்டமும் என் வாழ்வில் வந்தது. அப்போதுதான் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் 95% டீசல் சப்ளை என்னிடம் இருந்தது. இந்தியாவிலும் ஆசியாவிலும் மிகப்பெரிய எக்கு தொழிற்சாலையின் உரிமையாளராகவும் இருந்தேன். ஆனால் நான் நினைத்த மகிழ்ச்சி இங்கும் கிடைக்கவில்லை. நான்காவது படியில் சில ஊனமுற்ற குழந்தைகளுக்கு சர்க்கரை நாற்காலிகள் வாங்கி தருமாறு எனது நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார். சுமார் 200 குழந்தைகள் இருப்பார்கள். எனது நண்பரின் வேண்டுகோளின் பேரில் நான் உடனடியாக சர்க்கரை நாற்காலிகளை வாங்கினேன். ஆனால் நானும் அவருடன் சென்று சர்க்கரை நாற்காலிகளை குழந்தைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று என் நண்பர் என்னை வற்புறுத்தினார். உடனே நானும் தயாராகி அவருடன் சென்றேன். அங்கு இந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை நாற்காலிகளை என் கைகளால் கொடுத்தேன். இந்த குழந்தைகளின் முகத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்து அங்கும் இங்கும் நகர்ந்து வேடிக்கை பார்ப்பதை கண்டேன். அவர்கள் ஒரு பிக்னிக் இடத்தை அடைந்தது போல் இருந்தது. அங்கு அவர்கள் வெற்றிகரமான பரிசை பகிர்ந்து கொண்டனர். எனக்குள் உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். நான் வெளியேற முடிவு செய்த போது குழந்தைகளில் ஒருவர் என் கால்களை பிடித்தார். நான் மெதுவாக என் கால்களை விடுவிக்க முயற்சித்தேன். ஆனால் குழந்தை என் முகத்தை பார்த்து என் கால்களை இறுக்கமாக பிடித்தது. நான் குனிந்து குழந்தையிடம் கேட்டேன், உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா? இந்த குழந்தை எனக்கு அளித்த பதில் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மட்டுமல்லாமல் வாழ்க்கையை பற்றிய எனது பார்வையை முற்றிலுமாக மாற்றியது. அந்த குழந்தை என்ன கூறியது தெரியுமா? உங்கள் முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது நான் உங்களை அடையாளம் கண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுவேன் என்றார். உண்மையிலேயே வாழ்வில் நான் நினைத்த மகிழ்ச்சி எங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று வாழ்க்கையில் இந்த குழந்தையை நான் சந்தித்து அந்த குழந்தை அளித்த பதிலில் அதிக சந்தோஷம் எனக்கு கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் ஞாபகத்தில் வந்த பதில் இதுதான். நன்றி என்று கூறினார்.